Salatu wa salamu ala rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah ma ba'd. Qala Allahu ta'ala fi kalamihi al-aziz ba'da a'udhu billahi min ash-shaytani r-rajim bismillahir rahmanir rahim wa ankihu al-ayama minkum was-salihin min ibadikum wa imaikum in yakunu fuqara'a yughnihim Allahu min fadlihi wallahu wasi'un alim. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني أو كما قال صلى الله عليه وسلم. الحمد لله الله تعالى من ودي ويتلا ور فرلانا تلوهي نريويتنا ذكو فينا على إنهم ور عبادة نريويتنا ذكاه ويندي الله إنجلا وندي شتري كنا إننا نكاح إندو شلرد ورمني ور فانكشنل نكاح فانكشنل நிகாஹ் என்றது ஒரு இபாதத். நிகாஹ் என்றது இபாதத். அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுல ஃபன்கிஹு மா தாப லகும் மினன் நிசா ஃபன்கிஹு நிகாஹ் செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய ஏவல். அல்லாஹ்வுடைய ஏவல்கள் எப்பயும் இபாதத். தொழுங்க அல்லாஹ்வுடைய ஏவல் இபாதத். தொழுகன்றது ஃபங்க்ஷன் இல்ல. அத மாதிரி நிகாஹ் என்றதும் ஃபங்க்ஷன் இல்ல, ஒரு கொண்டாட்டம் அல்ல, இல்லாட்டி ஒரு கெட் டுகெதர் அல்ல. நிகாஹ் என்றதும் ஒரு இபாதத், அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை. அதே போல சூரத்து நூர்ல அல்ல சூரத்து முஃமினூன்ல அல்லாஹு தஆலா சொல்ற வஅன்கிஹுல் அயாமா, நிகாஹ் செஞ்சு வைங்க, அதுவும் அல்லாஹ்வினுடைய கட்டல். நிகாஹ் செஞ்சு வைங்க என்றதும் இபாதத், நிகாஹ் செஞ்சு வைக்கிறதும் இபாதத், நிகாஹ் செய்யறதும் இபாதத். அப்படியான ஒரு இபாதத்துடைய மஜ்லிஸ்ல அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்து இருக்கிறான். அல்லாஹு தஆலா எந்த ஒரு இபாதத்தையும் எந்த ஒரு ஏவலையும் எங்களுக்கு அல்லாஹ் முன்னுக்கு வைக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய டார்கெட் ஒன்று தான். அல்லாஹு தஆலா நோன்ப கடமையாக்கினான், குதிப அலைக்கும் ஸியாம், நோன்பு விதியாக்கப்பட்டிருச்சு. அந்த நோன்புடைய டார்கெட்டும் லஅல்லகும் தத்தகூன், நீங்களும் தக்குவாதாரிகளாக இருப்பதற்காக வேண்டி தான் நோன்ப தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல ஹஜ் என்பது ஒரு இபாதத். அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்திலையும் அல்லாஹ் டார்கெட் பண்றது சிறந்த கட்டுச்சாதனம். ஹஜ்ஜுக்கு போறவங்க வாரவங்க கொண்டு போற கொண்டு வர சாமான்ல பெஸ்ட் குவாலிட்டி சாமான் தக்குவா, அல்லாஹ்வுடைய இறையச்சம். அதை எடுத்து கொண்டு போங்க, அதை எடுத்து கொண்டு வாங்க. அப்ப அல்லாஹ் ஹஜ்ஜலையும் சொல்றது தக்குவாவ, நோம்பலையும் சொல்றது தக்குவாவ. அதே போல சூரத்து நிசாவுல திருமணம் முடிங்க என்று சொல்றது அந்த ஆயத்துக்கு முந்தின ஆயத்து. சூரத்து நிசாவ அல்லாஹ் தொடங்குறது யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், உங்கள்ட ரொம்ப தக்குவா செஞ்சு கொள்ளுங்க என்று சொல்லிட்டு தான் அடுத்த ஆயத்தில் நிகாஹ் செய்யுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாமே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறது எங்கட தக்குவாவை கூட்டிக் கொள்ளுங்க, வேறொன்றுக்கும் இல்லை. நாங்களும் தக்குவாதாரிகளாக மாறும். இதுக்கத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இபாதத்தையும் ஒவ்வொரு கட்டளைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த நிகாஹ். இது ஒரு இபாதத். இதுல பேஸ் பண்ண வேண்டியது தக்வா. தக்வா நிகாஹ் என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். சில இடங்கள் எங்கட சம்பிரதாயத்துல எங்கட கண்ட்ரி ஃபேஷன்ல, அதாவது எங்கட கண்ட்ரியுடைய கல்ச்சர்ல, எங்கட நாட்டுடைய பழக்க வழக்கத்துல நடக்கிறதுக்கு பெயர் நிகாஹ் இல்ல. நிகாஹ் என்று சொன்னா அல்லாஹு தஆலா சொன்னதும் அல்லாஹ்வினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினதும் இது ரெண்டும் தான் இபாதத். இது இல்லாம எங்கட கண்ட்ரில நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் இபாதத்தில். அவங்க அவங்க அவங்களோட ஊர் பேட்டர்ன்ல செஞ்சுட்டு போறது இபாதத்தில். இது இபாதத். அல்லாஹ்வினுடைய கட்டளைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மாதிரி செய்யறது, இதுக்கு பெயர் தான் இபாதத். அது இல்லாம அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாரும் செய்யற மாதிரி ஒக்கம என்ன தேவாலி அபித்தி அண்ண ஏவாலி என்ற மாதிரி செய்யறதுக்கு பேர் இபாதத் இல்ல. எல்லாரும் போறாங்கன்னு நாங்களும் போறோம், எல்லாரும் போனாங்க நாங்களும் போனோம். ஏன்னப்பா ஹஜ்ஜிக்கு போனீங்க? இல்ல எல்லாரும் போனாங்க நானும் போனோம்னு அதுக்கு பேர் இபாதத் இல்ல. எல்லாரும் போனாங்க நானும் போனேன், இது இபாதத் இல்ல. இபாதத் அண்ட என்ன ஹஜ்ஜிக்கு ஆனா ஏன் தெரியுமா போனேன்? அல்லாஹ்வுடைய கட்டல, எனக்கு வசதி வாய்ப்பு வந்திருக்குது, இதுக்காக வேண்டி போனேன் என்றா இபாதத். ஏன் நிக்காக செய்றீங்க? இல்ல சும்மா தெரியாதா என்றா இபாதத் இல்ல. ஏன் நிக்காக செய்றீங்க? எனக்கு வயசு வந்துருச்சுது, என்னுடைய பார்வைகள் என்ன ஒட்டும் எல்லாம் மீறி அக்கம் பக்கத்துல செதறுது, நான் பாவத்துல உழுந்துடப்படாது என்றதுக்காக வேண்டி நிக்காக முடிக்கிறேன் என்றா இதுக்கு பெயர் இபாதத். இதுக்கு பெயர் இபாதத். இந்த நியாஸ் மாலி அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் அவங்க கபரை பிரகாசமாக்கணும். நிறைய பேருக்கு இந்த நிக்காஹுடைய நீயது தெரியாது. நீயது தெரியாது.
நியத்து இல்லாம, அதாவது கிதாபுகள் எழுதுறாங்க, யாரு நிக்காக முடிக்கிறாரு தன் உடல் சேவையை மட்டும் மையமாக கொண்டு அந்த நோக்கத்தில் மட்டும் யாரு நிக்காக செய்யறாங்களோ இந்த நிக்காகக்கும் விபச்சாரத்துக்கும் இடையில எந்த எந்த டிஃபரண்ட்டும் இல்லை. அப்ப நிக்காக என்ற நியத்து இருக்கும், ஒரு இபாதத்து தானே சொல்லுகா இபாதத் உசல்லி பர்வல் அசரி நோன்பு இபாதத் நவைத்து சௌமா கதின். அதே போல குர்பான் இபாதத் அல்லாட பேர் சொல்றோம். அப்ப இபாதத் என்ற நேரம் நீயத்து வந்து கட்டாயம். இன்னைக்கு நிறைய பேர் நீயத்து தெரியா முடிச்சு வாழ்றதுலே நிறைய பேருக்கு நீயத்து தெரியாம தான் முடிச்சு. என்ன நீயத்து? என்ன ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றேன் என்ற நீயத்து, அல்லாவுடைய கட்டளையை செய்யறேன் என்ற நீயத்து, என்ற ஈமான கம்ப்ளீட் பண்றேன் பரிபூர்ணப்படுத்துறேன் என்ற நீயத்து. நியாசமலைவங்க சொல்லுவாங்க நிறைய பேருக்கு நீயத்து தெரியாதான். இந்த கல்யாணம் முடிக்கிற ஆள்கிட்ட போயிட்டு என்ன பார்த்துட்டு கல்யாணமாமே என்ன சொல்றான் இல்ல சும்மா தெரியாதா அப்படி என்று. அப்ப இல்ல சும்மா தெரியாதாண்டா இபாதத்து இல்ல, இது நீயத்தும் இல்ல. சரி கல்யாணம் முடிச்சு கொடுக்குற அந்த மணமகள்கிட்ட வாப்பட்ட போயிட்டு கேட்கிறான் என்ன திடீரென்று நிக்காக என்று, இல்ல எனக்கும் வயசு போகுது தானே, எனக்கும் வயசு போகுது தானே என்று செஞ்சு வச்சா இபாதத்து இல்ல. ஏ இபாதத்? என் மகளுக்கு வயசா விரிச்சு அவட ஈமான பாதுகாக்கணும், அவட அவட ஈமான் கம்ப்ளீட் ஆகணும், எனவே முடிச்சு கொடுக்கிறேன். இதுதான் இபாதத். நீயத்தும் பில மெத்தடும் பிழையாது, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த இபாதத் இந்த நிக்காஹ் என்ற இபாதத்தின் மூலமாகவும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது தக்வா என்றது கூடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆண் நிக்காஹ் செய்யறாரு ஈமான் பரிபூரணம் அடையுது, நிக்காஹ் செய்யாதவர் அற ஈமான் தாரி, நிக்காஹ் செஞ்சவர் ஈமான் கம்ப்ளீட் ஆகிட்டாரு. இன்னொரு ஹதீஸுடைய கருத்துல நிக்காஹ் செஞ்சவருடைய ஈமான் மூணுல ரெண்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு, மூணுல ரெண்டு ஃபுல் ஆகிருச்சு, இன்னொரு பகுதி தான் இருக்குது, அந்த பகுதியில கொஞ்சம் யோசிச்சு அல்லாஹ்வை பயந்து நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தக்வா ஈமான், அப்ப தக்வாவை மையமாக கொண்டுதான் எங்களுடைய நிக்காஹ்கள் நடத்தப்படும். அது இல்லாம யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் போட்டோ எடுக்கிறது வீடியோ பண்றது வேற வேற கூத்துக்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், இது இபாதத் இல்ல. நிறைய இடங்கள்ல இந்த மஸ்ஜிதுக்கும் தான் இந்த வெட்டிங் ஹால்லையும் தான் இந்த நிக்காஹ் ரெஜிஸ்டர் பண்ற நேரம் மாப்பிள்ள சைன் வைக்கிற நேரம் மாஷா அல்லாஹ் மிம்பர் பக்கத்தில் இருக்குது என்ற கணக்கும் இல்ல. நிறைய பேருக்கு ஒரு இடத்துல நிக்காஹுடைய மஜ்மால் இருக்கிறேன், நல்ல படிச்ச ஒரு மனுஷன், படித்த மனுஷன் நல்ல 40 வயசுன்ற பக்குவ நிலைக்கு வந்தவர் முழு மஜ்மால நடுவுல எழுந்து போட்டோ எடுக்கிறார், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப ஒரு இபாதத்தை நாசமாக்குற வேலை நிறைய பேர் நினைச்சு நிக்கிறோம் தெரியாது என்னமோ அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் சமாதான ஒப்பந்தம் நடந்து சைன் வைக்கிறாங்க. ஒரு மனிதன் ஒரு இபாதத்துக்கு சைன் வைக்கிறான், இதை சுத்தி நின்று போட்டோ எடுத்துருந்த இபாதத்தை நாசமாக்குற வேலை தொழுது கொண்டிருக்கிறத பேச்சு கொஞ்சம் பாருங்க போட்டோ எடுக்கிறீங்கள தானே, இபாதத்துள்ளுக்கு இருக்கிறார் போட்டோ எடுக்கல தானே. அது போல நிக்காஹ் என்ற இதுல போட்டோ எடுக்க ஏலா இபாதத்தை நாசமாக்க ஏலாது. இது அல்லாஹ் சொன்னது மட்டுமே நாங்க செய்யணும், அல்லாஹ் சொன்னதை மட்டும் செஞ்சாதான் இபாதத். இல்லாட்டி செய்யறாங்க ஜொலிக்கு செய்யறதா பேற்றும் வாழ்க்கையில நன்மையும் கிடைக்காது நிம்மதியும் கிடைக்காது ரெண்டும் கிடைக்காது. அப்ப இதுல பேஸ் பண்ண வேண்டியது தக்வா. தக்வா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், அமீரல் முஃமினீன் ஊரை சுத்தி பாக்குறாங்க, ஒரு ஓல குடிசை ஒரு சின்ன குடிசையில பால் கறந்து விற்கிற உம்மா மகள் பேசுற ஒரு உரையாடல அமீரல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. உம்மா கேக்குற மகளே இன்னைக்கு பால்ல கொஞ்சம் தண்ணிய கரப்பமா, மகள் சொல்ற உம்மா அமீரல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்க பார்த்துட்டு இருந்தால் என்ன நடக்கும்? உம்மா சொன்னா இந்த இரவுல அவர் பார்த்து கொண்டா இருக்க போறாரு, கலப்பமே இந்த மகளுடைய ஈமான் தக்குவாவை பாருங்க. உமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்காட்டியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை படைச்ச ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற தக்குவாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டுட்டாங்க. கேட்டா அந்த வீட்டுக்கு ஒரு மாக்க போட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் அரண்மனையில இருந்து ஆள் அனுப்புறாங்க, ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க. உம்மா மகள் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, எதுமோ நேத்திரவு பேசினது எதுவும் சரியா வந்து என்னமாலும் கேஸ் ஆகிருச்சோ. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அந்த தாயிட்ட கேட்டாங்க, என்னுடைய மகன் அமீருல் முஃமினீன் என்னுடைய மகனுக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு தருவீங்களா?
ஏழ குடும்பம் குடிசையில வாழ்ந்தவங்க எதை பார்த்தாங்க? தக்குவாவை பார்த்தாங்க. அந்த புள்ளோட தக்குவா, அந்த இரவுலையும் அந்த இருட்டிலையும் வீட்டுல உம்மாவும் நானும் மட்டும் இருக்கிறேன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்குவா உமர் அலிக்கு பிடிச்சது. முந்தினண்டு இரவு ஓல குடிசையில, அடுத்த இரவு அரண்மனைக்கு மருமகளாக அல்லாஹ் அனுப்பினான். தக்குவாவை மையமாக வச்சு முடிச்சாங்க. அப்ப தக்குவாவை பேஸ் பண்ணி முடிக்கிற நேரம் அல்லாஹ் கொடுக்கிற அதுல ஒரு கிஃப்ட் தான். அல்லாஹ் அதுல பலவிதமான இன்பங்களை கொடுக்கிறான். அதுல ஒன்றுதான் ராஹத், நிம்மதி, சந்தோஷம், பிரச்சனை இல்ல, தலைவலி இல்ல, டென்ஷன் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் முடிச்சுட்டு தடமாறுற தலையில கை வச்சு கொண்டு யோசின ஒருத்தர் நல்லா மெலிஞ்சிட்டாரு. தெரிஞ்ச ஒருத்தர் மிச்ச நாளை பிறகு கேட்டேன், என்னப்பா திடீர்னு மெலிஞ்சிட்டீங்க? தெரியாதா, கல்யாணம் முடிச்சுட்டு பற்ற பாடுறாங்க. அதான் பாதுகாக்கணும். இது கல்யாணம் ஒரு இபாதத்து செஞ்சாரு மெலிவானா? இவ்வளவு காலம் சொல்லுவோம் நாங்க மெலிஞ்சோமா? இல்ல, இபாதத்து செஞ்சா எங்களுக்கு நோய் வாரி இல்ல. அப்ப ஏன் கல்யாணம் முடிச்சா தலைவலிக்குது? அப்ப ஏன் கல்யாணம் முடிச்சா ஆள் மெலிகிறாரு? அப்ப ஏன் கல்யாணம் முடிச்சு ஒரு சுகர் கூடுது? அப்ப ஏன் கல்யாணம் முடிச்சு பிரஷர் கூடுதுண்டா? இபாதத்தை இபாதத்தை செய்யல, இபாதத்தை இபாதத்தை செய்யல. அப்ப அல்லாஹ் அந்த இபாதத்தை இபாதத்தா செஞ்சால் நிம்மதி, சந்தோஷம். ஓல குடிசையில இருந்தாலும் நிம்மதியா வாழுவாங்க, இல்ல அரண்மனையில வாழ்ந்தாலும் யோசிச்சு யோசிச்சு இருப்பாரு, டென்ஷனோட இருப்பாரு, பல நோயோட இருப்பாரு, பல தலையீடுகளோடு இருப்பாரு. அதுல இன்னொன்று தான், தக்குவாவை பேசிக் பண்ணி முடிச்சா அல்லாஹ் சாலிஹான வாரிசுகள் அல்லாஹ் கொடுப்பார். இப்ப இந்த அந்த அந்த ஓல குடிசையில் இருக்கிற அந்த பெண்மணிக்கும் அமீருல் முஃமினினுடைய மகனுக்கும் நிக்காக நடந்துடுச்சு. தக்குவாவை அடிப்படையாக கொண்ட நிக்கா. இவங்கட பரம்பரையில் அல்லாஹ் கொடுத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது உமர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு சாலிஹான மனிதனை இந்த ரெண்டு பேருடைய பரம்பரையில் அல்லாஹ் கொடுத்தான். எதை வச்சு கொடுத்தான்? தக்குவாவை கொண்டு சேர்ந்தாங்க. தக்குவாவுடைய வாரிசு, வெளிச்சமும் வெளிச்சமும் ஒன்று சேருது, ஒரு பிரகாசம் கிடைக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இருட்டு மிருட்டும் ஒன்று சேர்ந்தா, வெளிச்சம் வெளிச்சம் ஒன்று சேருது, பிரகாசம் கிடைக்குது. அப்ப இருட்டு மிருட்டும் தக்குவா இல்லாத ஒன்றும் தக்குவா இல்லாத ஒன்றும் ஒன்று சேர்ந்தா பெரிய ஒரு இருட்டல் உலகத்தில் கிடைக்கும். இதனாலதான் நாங்க பாக்குறோம் இன்றைக்கு அநேகமான பாருங்க, இன்றைக்கு பெரும்பாலும் புள்ள குட்டிகள் பெற்றிருக்கிறவங்கட இந்த பெரும்பாலானவங்கட வாயில வாடுற வார்த்தை என்ன தெரியுமா? எப்படித்தான் வளர்க்கிறோ தெரியா? மிச்சம் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைய வச்சுட்டு தடமாறுறான். எங்கட உம்மமார் உம்மமார் அப்பமார் 10-12 புள்ள செய்தி இல்லாம வளர்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்கட காலத்தையும் எங்கட காலத்தையும் எடுத்து பார்க்கணும். என்ன அவங்கட நிக்காஹல சும்மா சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அங்க போட்டோ இல்ல, அங்க வீடியோ இல்ல, அங்க நஜீஸ் இல்ல, அங்க குப்பை இல்ல, அங்க அனாச்சாரம் இல்ல, அங்க பித்தினா இல்ல, அங்க மருதோண்டி கல்யாணம் இல்ல, அங்க அடையாளம் போட போகல, பித்தினா ஒன்றும் இல்ல, இஸ்லாமிக் பட்டன் இல்ல, மாப்பிள்ளையை கூட்டு வந்தாங்க, பொம்பளையை கூட்டு வந்தாங்க, கபீர்த்து நிக்காஹா முடிஞ்சு. 10 பிள்ளைய பெற்றும் அழகா சந்தோஷமா நிம்மதியா 10 பிள்ளைய பெற்று வளர்த்தாவா? வாப்ப என்ன செஞ்ச? இல்ல வாப்ப கூலிக்கு வேலை செஞ்சு சின்ன சம்பளத்துல 10 பிள்ளைய ஆளாக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க இவர் பெரிய பெரிய சிலரில் இருக்கிறாரு, கிடைச்சிக்கிறது ரெண்டே ரெண்டு புள்ள, பெரிய வீட்டுல வாழ்ற நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை என்றா சேர்ந்த விதம் தக்குவாவை பேஸ் பண்ணி சேரல, தக்குவாவை பேஸ் பண்ணி சேரல. இன்னைக்கு நிறைய நிக்காஹல் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி என்றா பெரும்பாலும் 90% நிக்காஹல் நிக்காக சரியா தான் நடக்கிற, வழி சரியா வந்து பள்ளியில பயான் பண்ணி கல் கண்டு கொடுத்து இஜ்ஜபலம் கொடுத்து எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு செட்டப்ல தான் நடக்கிற. ஆனா இன்றைக்கு நிக்காஹுக்கு பின்னால கணவன் மனைவி இல்லாட்டி மனைவிய மருமகன மணமகன் ஒப்படைக்கிற அந்த வலிமாவுடைய நிகழ்வு இருக்குது. இந்த வலிமாவுடைய நிகழ்வுல நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மகளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்களே மகனுக்கு, அந்த பரம்பரையில அல்லாஹ் சாலிஹான குழந்தையை கொடுத்தான் தக்குவா மையமாக வச்சு. இன்றைக்கு பெரும்பாலான இந்த வலிமாக்களோட நடக்கும் எப்படி என்றா, பொண்ணை ரெடி பண்ணி மாப்பிள்ள வருவாரு புகருக்கு பின்னால, ஹோலுக்கோ வீட்டுக்கோ நடக்கிற இடத்துல மாப்பிள்ள ரெடி ஆகுற புகரை தொழுவிட்டு தான் ரெடி ஆகுது, அது உண்மை. ஆனா பொம்பளையை ரெடி பண்ற 9 மணி இல்லாட்டி 10 மணிக்கு லுகர் சந்தேகம், உது செஞ்சு கொண்டு அவ்வளோ நேரம் இருக்க இருந்தா ஓகே, தப்பித்தவரை உது முறிஞ்சிருச்சு, உது செய்ய எங்கேயும் அனுமதி கிடைக்காது. கஷ்டப்பட்டு முகமெல்லாம் மேக்கப் பண்ணி முடியெல்லாம் மேக்கப் பண்ணி எந்த தாயும் அந்த டைம் கொடுக்கறது சந்தேகம் சொல்லேலா,
திருப்ப உது செய் மகள் திருப்ப ரெடி பண்ணுவோம் என்று சொல்ல மாட்டாங்க. அப்ப உது முறிஞ்சது, விஹரும் முடிஞ்சது. விஹர் தொடல்ல புள்ள எங்க ஸ்டேஜ்ல புள்ள பொண்ணோடு பாட்டி வச்சிருக்கு. இப்ப மாப்பிள்ள விஹர் சொல்வதுக்கு வந்தாரு. இந்த பொண்ணுக்கு பிள்ளைய சுமக்கிற தாய்க்கு விஹர் இல்ல. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போற நேரம் எப்படியும் அசராவிடும். அசராவினாலும் இவங்க ரெண்டு பேரையும் முற்றில்ல கொண்டு பொண்ணூட்டாக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை மாப்பிள்ள வீட்டுல ஒப்படைச்சிட்டு வரப்போற. அப்படி இல்லாட்டி மாப்பிள்ளூட்டாக்கள் எல்லாம் சேர்ந்து பொண்ணூட்டுல விட்டுட்டு வரப்போற. விட்டுட்டு வரேன்டா இப்படி வேணும் இறக்கி சரி போயிட்டு வாங்க டட்டான்னு அனுப்புறில்ல. அங்க இறங்கி உள்ளுக்கு போயிட்டு ஒரு கடிய கிடிய குடிச்சிட்டு வார நேரம் மகரிபுடைய அதான் சொல்லுது. போனவங்களுக்கு தொழுகை இல்லைன்ற கதையை நாம் பேச வரல. முடிக்கிறவங்களுக்கு தொழுகை இல்லை. இந்த பொம்பளைக்கு முகர் மிஸ்ஸாவினதுண்டு. இப்ப அசர் மிஸ் ஆகிருச்சு. மகரிபுக்கு வாங்க சொல்லுது. மகரிபுக்கு பின்னால கல்யாணத்துக்கு வராதவங்க கொஞ்சம் பேர் அக்கம் பக்கத்து பாக்கள் வர வர கிடைக்கல. கொஞ்சம் பொண்ணை பாப்பமே பொண்ணு அதே மேக்கப்போட இருக்கணும். இஷாக்கு வாங்க சொல்லுது. பொண்ணுக்கு மகரிபும் இல்லை. சரி லேட்டா இஷாவை சொல்லுவோம் என்றா இஷாவையும் சொல்ல ஏல பொம்பளைக்கு. என்ன காரணம்? உது செஞ்சா உது சேராது. இங்கெல்லாம் மேக்கப் முடியெல்லாம் ஜெல் அதெல்லாம் டை. உது செஞ்சா உது சேராது. உடம்புல தண்ணி படாது, தோல்ல தண்ணி படாது. இப்ப இஷாவும் தொலையலாம், அப்ப சுபகும் தொலையலாம். லுஹர் இல்ல, அசர் இல்ல, மகரிப் இல்ல, இஷாவ் இல்ல, அடுத்த சுபக இல்ல. அஞ்சு நேர தொழுகைய பாலாக்கிட்டு வயிற்றுல ஒரு பிள்ளைய சுமந்தா இது இபிலிசரிக்குமா இல்ல சாலியான குழந்தை வைக்குமா? உலகத்துக்கு இன்னொரு சைத்தான இம்போர்ட் பண்ற வேலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப தக்குவாவை பேஸ் பண்ணணும். நாங்க எங்கட நிக்காஹுகள் அஞ்சு நேர தொழுகையை வீணாக்கி, அஞ்சு நேர தொழுகையை வீணாக்கி நடக்கிற நிக்காஹா இருக்குமா? இருந்தால் இந்த நிக்காஹ் இபாதத்தும் இல்ல, இவங்கட வாழ்க்கையில அல்லாஹ் சந்தோஷம், இவங்கட வாழ்க்கைக்கு அல்லாஹ் வாக்களிக்கவும் இல்ல, இவங்கட வாரிசுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுக்கவும் இல்ல, பொறுப்பெடுக்கவும் இல்ல. அப்ப தக்குவா எந்த இடத்துலயும், மாப்பிள கூட்டிட்டு வார இடத்துலயும் தக்குவா, பொன் கூட்டிட்டு வார இடத்துலயும் தக்குவா, மாப்பிளோட உடுப்புலையும் தக்குவா, மாப்பிள்ள வச்சிருக்கிற முடி ஸ்டைல்லையும் தக்குவா, பொன் உடுப்பாட்டின பேட்டர்ன்லையும் தக்குவா, ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கிற இடம் தக்குவா வைக்கும். தக்குவா தக்குவா என்று பேசுறோமே, இந்த தக்குவா வந்தா மனசுல நிம்மதி இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட போற நேரம் அந்த நாட்டு அரசனிடத்துல வர்ணிக்கப்படுவது நல்ல அழகான பொம்பளை உண்டு. அரசனுடைய தன்மை கொஞ்சம் கெட்ட தன்மை. அப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அனுப்பினா நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்றேன். அப்ப அந்த நேரத்துல கடைசி அரசன் சொல்றான், சரி சரி உங்களோட வைஃப் உள்ளுக்கு அனுப்புங்க, நீங்க வெளியேறீங்க. இப்ராஹிம் நபி அந்த அரண்மனைக்கு வெளியில வைஃப் உள்ளுக்கு அரசன் நடத்த ஆக மோசமான நடத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப உள்ளுக்கு போன சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தடமாறல. என்ன தக்குவா இருந்துச்சு, தக்குவா இருந்துச்சு. ஒப்பாரி வைக்கல, கெஞ்சல்ல, சத்தம் போட்டு ஊர கூட்டல்ல, தக்குவா இருந்துச்சு. படைச்ச ரப்பூட்ட கையேந்திராங்க, யா அல்லாஹ் இவன் திருந்து என்ன பாதுகாத்துது? உள்ளுக்கு மனைவிக்கு தக்குவா, வெளியிருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தக்குவா, அல்லாஹ்ட கையேந்திராங்க. டென்ஷன் ஆவலே, தக்குவா இருந்தா எங்கேயும் டென்ஷன் ஆவது. பாருங்க தக்குவாக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அந்த அரசன் கிட்ட நெருங்கி வாழ ஹராத்த செய்ய சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செய்யறாங்க. அல்லாஹு தஆலா அவனை சத்தி ஆக்கிட்டான். கிட்ட வந்தா ஒன்றும் செய்ய சொத்தி ஆக்கிட்டான். ஒரு துஆ, ஒரு பொம்பளோட துஆ, ஒரு பொம்பளுடைய ஈமானுடைய வெளிப்பாடு. இப்ப அவன் கெஞ்சிறான், சரி சரி ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்களோட நீங்க துஆ கேளுங்க. ஏன் உடல் உறுப்புகள் சீராக இயங்குறது கேட்டாங்க. சரி அல்லா இவனை லேசாக்கிது, அல்லா லேசாக்கிறான். ஃபஸ்ட்டுக்கு சொத்தியாக்கி திருப்ப லேசாக்கி, திருப்பவும் கிட்ட வாரான், திருப்ப துவா செய்யறாங்க, திருப்ப அல்லா சொத்தி ஆக்குறான், திருப்ப செஞ்சுறான். அவங்களோட ரப்பட்டை கேட்டு திருப்ப லேசாக்குங்க, திருப்ப துவா செஞ்சு திருப்ப லேசாக்குறாங்க. ரோஷம் கெட்டவன் திருப்பையும் வாரான். ரெண்டு முறை சொத்தியாவின பார்த்துக்கு மூணாவது தடவை வரான், மூணாவது தடவையும் துவா செஞ்சாங்க, மூணாவது தடவையும் அல்ல சொத்தியாக்கினான், திருப்பவன் கெஞ்சிறான். உங்களோட ரப்பட்டை கேட்டபடி லேசாக்குங்களே. மூணாவது தடவை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவன் லேசாக்குறதுக்கு மூணாவது தடவை துவா செய்யறாங்க, அல்ல லேசாக்குறான். சொத்தியாக்கி லேசாக்கி, சொத்தியாக்கி லேசாக்கி, சொத்தியாக்கி லேசாக்கி, ஆறு தடவை. மூணு தடவை சொத்தியாக்கி, மூணு தடவை லேசாக்கி, ஆறு தடவை. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி துவா செய்யறாங்க. ஒன்று அவனுக்கு பதுவா, திருப்ப துவா லேசாக்கு, திருப்ப பதுவா, திருப்ப துவா, திருப்ப பதுவா, திருப்ப துவா. அடிக்கடி மாத்தி மாத்தி துவா செய்ய 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 அல்லா துவா கபூலாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து கொண்டே இருந்தான். இதுக்கு பேர் தப்புவா, இதுக்கு பேர் தப்புவா. அப்ப டென்ஷன் ஆகல,
தெரியும் நான் ஒன்றும் கத்தி ஒன்று நடக்க போறல, ரப்புட்ட பாதம் கொடுத்த அவன் போதுமானவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தடமாறல், அவங்களுக்கும் தெரியும் என் மனைவி தக்குவா, என்ன தக்குவா இருக்குது, என் ரப்பு என்னோட இருக்கிறான் என்று அவங்களும் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். இதத்தை நல்ல குர்ஆன்ல சொல்ல, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, உங்களோட காரியங்கள் லேசாகும். அப்ப என்னோட வாழ்க்கை இந்த நிக்காஹ் என்று சொல்றது ஒரு 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 ஒருத்தருடைய வாழ்க்கை, ஒரு ரெண்டு மனங்களை ஒன்று சேர்த்து வைக்கிற இந்த வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வார நேரம் தக்குவாவை முன்னுக்கு வைக்கணும், தக்குவாவை முன்னுக்கு வைக்கணும். இந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்த்த வாழ்க்கை, பல பேரும் பல போடுவாங்க வீட்டுல, உங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல எங்கட கடைசி மாண்ட கல்யாணம் இல்லையா, நாங்க காடடிச்சு பெருசா செய்யணும் என்று காடு அடிக்கிறது தக்குவா இல்ல, காடு அடிக்கிறது தக்குவா இல்ல. ஏன் சொல்றேன், காரணத்தையும் சொல்றேன். காடு அடிக்கிறாங்க எப்படி, இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் பா பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வோட பெயரை போட்டு அடிக்கிற ஆகீல துஆ பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ்வோட பெயர் போட்டு காடு அடிச்சு ஊட்டு தேடி போயிட்டு கொடுத்துட்டு வந்தா அந்த காடு அடிச்ச ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, மாஷல்லா கல்யாணத்துக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படி லெமினேட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி தொங்குடுவாங்களா, விரிச்சு பார்ப்பாங்க, மிஸ்ஸா மிஸ்ஸன் மிஸ்ஸிஸா ஃபேமிலியாண்டு பார்த்ததோடு தூக்கி போடுவாங்க, தூக்கி போட்டால் இஸ்தூல் இருக்கும், அது கொஞ்ச நாள் புள்ள விளையாட நேரம் தட்டிப்பட்டு கீழே விழும், கடைசிக்கு குப்பைக்கு போகும். யார பேர் குப்பைக்கு போகுதோ அல்லாவுடைய பேர் எழுதி குப்பைக்கு அனுப்புறான். அப்ப காடடிக்கிற யாருக்கும் தெரியாதா, இதை எல்லாரும் குப்பைக்கு தான் போட போறாங்கன்றது தெரியாதா, தெரிஞ்சு கொண்டு அல்லாட பேரை குப்பையில போட்டவனுக்கு அல்லாஹ் எப்படி நிம்மதியை கொடுப்பான் வாழ்க்கையில, எப்படி சந்தோஷத்தை கொடுப்பான் வாழ்க்கையில. அப்ப உண்மை சொல்லுவாங்க, ஒரு பக்கத்தால உண்மை சொல்லுவாங்க, ஏண்ட தக்குவா ஏண்ட ஈமான் இல்ல இல்ல இல்ல, உம்மவா அல்லாஹ் வாண்டா எனக்கு அல்லாஹ் தான், உம்மவா அல்லாஹ் வாண்டா எனக்கு அல்லாஹ் தான். பல பக்கத்துல பல பிரச்சனை வரும். அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன அந்த சஹாபி கேட்கிறாரு, அலா சலக்க அதாவது தரீகன், நீங்க முட்களுடைய முட்கள் பரப்பி வச்சிருக்கிற ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்களா, ஓ கைஃப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த ஒரு கையால எந்த ஜிப்பாவை இப்படி தூக்கி கொண்டு எங்கனைக்கு எங்கனைக்கு முள்ளிருக்குது எங்கனைக்கு வச்சா படாதோ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து நுணுக்கமா அமைதியா ஆறுதலா மாட்டிக்கொள்ளாம நடந்து போகுது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா உமர் இதுதான் தக்வா, உலகம் என்ற ரோட்ல ஃபித்னா என்ற முட்கள் எல்லாம் பரப்பி வச்சிருக்கும், எல்லாம் வார நேரம் எதுலையும் மாட்டிக்கொள்ளாம போகணும், எதுலையும் மாட்டப்படாது, பாவம் வார நேரம் ஒத்தரித்து போகணும், இதுதான் தக்குவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவம் தேடி வார நேரம் கால மஆதல்லாஹ், பாவம் எல்லா சான்ஸும் இருக்கிற நேரம் அதை தட்டி ஓடுறதுக்கு இதுவும் தக்குவா, சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, உம்மட அனுமதியும் வந்துருச்சு, பெருசா செய்வோம், ஆம்பளை உம்பளை எல்லாம் கலந்தா பரவாயில்ல, இல்லாட்டி கல்யாண கார்டு அடிப்போம், இல்லாட்டி போட்டோ எடுப்போம் வீடியோ பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் மாரும் சொல்றாங்க அவங்களும் சொல்றாங்க, எல்லா பக்கத்துலயும் சப்போர்ட் கிடைச்சிருச்சு, கிடைச்சதுக்கு பின்னாலையும் ஒன்றும் வானம் என்று அல்லாஹ் சொன்னதுதான் நான் செய்வேன்டா, இதுக்கு பெயரு தான் தக்குவா. இந்த தக்குவாக்கு தான் அல்லாஹு தஆலா உங்களோட காரியங்களை லேசாக்குவேன் என்று வாக்களிக்கிறதும், இப்படியான தக்குவாவுடைய ஜோடுகளுக்கு தான் அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை ஏற்படுத்துறதும், இப்படியான தக்குவாவுடைய ஜோடுகளுக்கு தான் அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கிறது. அப்ப எங்கட இந்த நிக்காஹ்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன் அல்ல, வலிமா வெட்டிங் நிக்காஹ் என்றது ஃபங்க்ஷன் அல்ல, இது ஒரு இபாதத். இபாதத்தை நாங்க நினைச்ச பெட்டன்ல செய்யலாம், எங்க உமாக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற மாதிரி செய்யலாம், என் பொண்ணுட்டுல சொல்ற மாதிரி சொல்லி செய்யலாம், என் ரப்பு எதை சொல்றானோ அதைத்தான் செய்வேன் என்ற உறுதிய திருமணம் செய்யற மணமகள் மணமகன் அதே போல மணமகள் விட்டார்கள் இதை எடுத்துக்கொள்ளணும். இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன், நான் பெரும்பாலும் நிக்காஹ் நடக்கிற இடத்துல இந்த பெண்கள் செப்பரேட் ஆண்கள் செப்பரேட் ஓகே நல்ல விஷயம், ஆனா ரெண்டு மணிக்கு மாப்பிள்ள வார நேரம் மாப்பிள்ளைய மேல அனுப்பலாம், பெண்கள் இருக்கிற பகுதிக்கு அனுப்பலாம், என்ன இவர் ஆம்புல அந்த பொம்புல மாப்பிள்ள என்றதுனால் இன்றைக்கு இவருக்கு எல்லாம் லீவ், அல்லாஹ் ரசூல் நரகம் எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கு ஃப்ரீடம் அப்படி என்றதுக்கு இல்ல, மாப்பிள்ளை ஆகுறண்டும் முஸ்லீம் தான் இவர், இவர மேல அனுப்பவும் இல்லாம் சரி, இவரை மேல அனுப்புறது இவர் மட்டுமா போறாருன்னு பார்த்தா மாப்பிள்ள வரும் வரைக்கும் ஒரு ஜென்சி ரெடியா இருக்குது, அட்டை மாப்பிள்ள மேல போறாரு வாப்போம் சின்னால பத்து பேர் ஓட்டுறாங்க,
அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இப்படியான சித்தினாக்கள் வருமா இருந்தா இது பாவிக்கு எங்க தெரியுமா, சித்தினாவுக்கு காரணமா இருந்தவங்க, நிக்காஹ் செய்தவங்க, செஞ்சு வைக்கிறவங்க. அப்ப எந்த சித்தினாவும் எங்கட நிக்காஹ்கள்ற எங்கட வழிமாற எங்கட கல்யாணத்துல வந்துடப்படாது. அல்லாஹ் ரசூல் சொன்ன விதத்துல எங்கட நிக்காஹ்கள் எங்கட திருமணங்கள் நடக்குமா இருந்தா நிம்மதி சந்தோஷம் ராகத்து உலகத்திலே நிம்மதியா வாழ்ந்துட்டு போகலாம். எனவே அல்லாஹு தஆலா இந்த நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு அல்லாஹ் எந்த தம்பதிகளை காரணமாக வச்சானோ, ஏ அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவாயாக, பரஸ்பரத்தையும் விட்டு கொடுப்பையும் புரிஞ்சுணர்வையும் ஏற்படுத்துவாயாக. அந்த யா அல்லாஹ் அந்த தம்பதிகளுக்கு இடையில சாலிஹான வாரிசுகளை கொடுப்பாயாக, சாலிஹான குழந்தைகளை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் அந்த தம்பதிகளுக்கு இடையில யா அல்லாஹ் நலவுக்கு ஒத்தருக்கொத்தர் ஒத்துழைச்சி தக்வாவுக்கு ஒத்தருக்கொத்தர் ஒத்துழைப்பாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாகும். யா அல்லாஹ் ஒருத்தருக்கொத்தர் பாவத்தில உதவி செஞ்சு கொள்ளாம, பாவத்தில் ஒருத்தர் ஒருத்தர் உடன்பட்டு கொள்ளாம, பாவத்தை தடுக்கிற விஷயத்துல உடந்தையாக இருக்கக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான இந்த மஜ்மால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இன்றைக்கு இன்று வரைக்கும் யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் தகுந்த ஜோடிகள் கிடைக்காம யா அல்லாஹ் வயசுகள் போக போக தேடிக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஜோடிகள் நீயாக பார்த்து யா அல்லாஹ் அவசரமாக செஞ்சு வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான யார் யாரெல்லாம் நிக்காஹ் செஞ்சு யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ அவங்களோட வாழ்க்கையில ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்துவாயாக. அவங்கட வாழ்க்கையில அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை எடுத்து நடக்கக்கூடிய அந்த தக்வாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இந்த தம்பதிகளுக்கு இடையில யா அல்லாஹ் இன்னும் பிரச்சனையா இருக்குது அவங்களுக்கு இடையில ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. அவங்களுக்கு இடையில மார்க்கத்துடைய விளக்கத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனைவிமாருக்கும் கணவனுடைய கடமைகளை விளங்கி படிச்சு செய்யக்கூடிய அந்த பேணுதலை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொரு மணமகனுக்கும் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் எந்த குறையும் செய்யாம நல்ல விதத்துல நடந்து கொள்ளக்கூடிய உத்தமர்களாக அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. صلى الله وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه وسلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين.